ஷாமி அவங்களுடைய பாப்புலரான மீ 10 சீரீஸில் மீ 10i இந்தியா லான்ச் டேட் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் January 5th, 2021 அன்றைக்கி லான்ச் ஆகிறதா அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டலில் ஒரு டீசர் மூலியமாகவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மீ 10 அப்படின்னு சொல்லும்போது இது ரொம்பவே பாப்புலரான சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன். இதில் ஏற்கனவே நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. மீ 10, மீ 10 ப்ரோ, மீ 10 லைட், மீ 10 லைட் ஜூம்னு நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைன் அப்பில் மீ 10i இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ மீ 10i அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஏற்கனவே குளோபலாக லான்ச் ஆன மீ 10 லைட் உடைய ரீபிராண்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா இப்போ ரீசெண்டாக சைனாவில் லான்ச் ஆன Redmi Note 9 Pro 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்டட் வெர்ஷனும் சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் மீ 10i உடைய கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன், இதோட 5G கம்பேட்டபிலிட்டி, அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சேனல், அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஷாமியுடைய மீ 10i ஃபைனலாக இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஏன்னா மீ 10 சீரீஸ் இவங்க இந்தியாவில் முதல்ல லான்ச் பண்ணும்போது மீ 10 ப்ரோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் அளவுக்கு வந்து ப்ரைஸிங்காக இருக்கட்டும் ஸ்பெசிஃபிகேஷனும் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து லைட்டர் வெர்ஷன் கொஞ்சம் அஃபோர்டபுளாக வாங்கணும் மீ 10 சீரீஸில் அப்படின்னு வெயிட் பண்ணும்போது வந்து இவங்க லைட்டர் வெர்ஷன் இந்தியாவில் லான்ச் பண்ணலை. ஸோ இப்போ ஃபைனலாக மீ 10i இந்த பேரில் ஒரு லைட்டர் வெர்ஷன் ஆஃப் மீ 10 சீரீஸ் இந்தியாவில் வரப்போகுது. அது மட்டும் இல்ல, இந்த ஸ்மார்ட் போனுடைய அவுட்லுக் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து கிளாஸ் பேக் பேனல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோ வேரியன்ட் கிளாஸ் பேக் பேனல். உங்களுக்கு ரியர் சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஓரியோ மாடலில் குவாட் கேமரா அலைன் பண்ணியிருக்காங்க, எல்இடி லைட்டும் இருக்கு. அதே ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ லேட்டஸ்டா சாம்சங் எல்லாம் கொடுக்குற மாதிரி சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சில் வந்து இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகும். ஸோ ஓவராலாக இதோட அவுட்லுக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கொரிலா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட பார்க்கறதுக்கே ரொம்பவே ப்ரீமியமா இருக்கு இந்த ஸ்மார்ட் போன். அடுத்தது இந்த ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மீ 10i வந்து கொஞ்சம் பிகர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.67 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ். இது வந்து உங்களுக்கு ஐபிஎஸ் எல்சிடி பேனல், HDR10 சப்போர்ட் பண்ணும், 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. இதோட பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 nits பிரைட்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, 1080x2400 pixel ரெசல்யூஷனோட இதுவும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, மீ 10i அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட சிப் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லேட்டஸ்ட் ஸ்னாப் ட்ராகன் சிப் செட், ஸ்னாப் ட்ராகன் 750G இந்த சிப் செட்டில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ஜிபியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adreno 619, இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 10, MIUI 12 இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து உங்களுக்கு UFS 2.2 வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ ஸ்னாப் ட்ராகன் 750G அப்படின்னு சொல்லும்போது இந்த சிப் செட் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 765G அளவுக்கு வந்து உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். அது மட்டும் இல்லை, இதோட அந்தத்து ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 lakhs மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ சிபியூ அண்ட் ஜிபியூ பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்க போது. அதோட மீ 10i உடைய 5G கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபல் அதுக்கப்புறம் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டு இடங்கள்லையும் வந்து இது sub-6 GHz இந்த ஃப்ரீக்வன்சியை சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதோட கவரேஜ் அதாவது ரேடியோ பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N3, N1, N41, N78, N79 ஸோ இந்த ரேடியோ பேண்ட் ஃப்ரீக்வன்சியெல்லாம் இது சப்போர்ட் பண்ணும். ஓவரால் 5G கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தற்சமயம் இந்தியாவில் 5G நெட்ஒர்க் கிடையாது. பட் இவங்க கொடுத்துருக்க ரேடியோ ஃப்ரீக்வன்சி பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க 5 ஃப்ரீக்வன்சி பேண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ கவரேஜ் ஓரளவுக்கு இந்தியாவில் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பொதுவாக வந்து இந்தியாவில் லான்ச் ஆகிற 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 1 இல்லைனா 4 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க 5 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பெட்டராக இருக்கும் கவரேஜ். அடுத்ததாக இதோட கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைமரி சென்சார் வந்து குளோபலாக லான்ச் ஆனதில் 108 MP இவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்தியாவில் லான்ச் ஆகிறதுலையும் உங்களுக்கு 108 MP இருக்கும். மற்ற சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஃபோக்கல் 2.2 கொடுத்துருக்காங்க, 2 MP மேக்ரோ லென்ஸ், 2 MP டெப் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதே ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சில் 16 MP இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 108 MP அப்படின்னு சொன்னாலும் வந்து இது பிக்சல் பின்னிங் டெக்னாலஜியில் தான் இதுவும் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9:1 இந்த பிக்சல் பின்னிங் டெக்னாலஜியில் இது ஒர்க் ஆகும். ஸோ இதோட இமேஜஸ் வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருக்கும். அடுத்ததாக இதோட பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 4820mAh பேட்டரி கூடவே 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி செக்மெண்ட்டும் வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டியும் ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த விஷயத்துலையும் இவங்க
கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. கூடவே 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லும் போதே வந்து பேட்டரி செக்மெண்ட் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டைப் சி போர்ட் ஹைப்ரிட் டுவல் சிம்மோட கொடுத்துருக்காங்க. IP53 ரேட்டிங்கும் இருக்குது. 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது. கூடவே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட குளோபலாக வந்து 3 கலர் வேரியன்ஸ், கிரே, ப்ளூ, மின்ட்னு 3 கலர் வேரியன்ஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக தான் சைனாவில் லான்ச் ஆன ப்ரைஸ் வந்து 6 GB 128 GB வந்து அப்ராக்சிமேட்டாக 17,960 லான்ச் பண்ணியிருக்காங்க. 8 GB 128 GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 20,210 அப்படின்னு சொல்லலாம். 8 GB 256 GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 22,500 கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் லான்ச் ஆகும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அப்ராக்சிமேட்டாக 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து இந்தியாவில் இதே சிப்செட்டில் வந்து மோட்டோஜி 5G லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 20,999 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இதில் வந்து அதை விட உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ், அதாவது கேமரா, மற்ற விஷயங்கள், கிளாஸ் பேக் பேனல்னு சில விஷயங்கள் என்ஹான்ஸ் பண்ணி தராங்க. ஸோ பார்க்கலாம் இந்தியாவில் மீட்டன் என்ன ப்ரைஸிங்க்கு லான்ச் ஆகுது. ரூமர்ஸ் படி இது அப்ராக்சிமேட்டாக 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அக்ரஸிவாக இவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஷாமியுடைய மீட்டன்னாய் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இந்தியாவில் லான்ச் ஆகும்போது ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட என்ன ப்ரைஸிங்க்கு லான்ச் ஆனால் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.